தமிழ்நாட்டின் வரலாற்றில் தவிர்க்க முடியாத பெயர் அண்ணா என்று அழைக்கப்படும் சி.என். அண்ணாதுரை. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி 14 தேதி காஞ்சிபுரத்தில் ஒரு ஏழை கைத்தறி நெசவாளியின் மகனாக பிறந்தார் அண்ணாதுரை. பொருளியல் மற்றும் அரசியல் பட்டப்படிப்புகளை சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் பயின்றார் இவர். பின்னாளில் பச்சையப்பன் உயர்நிலைப் பள்ளியின் ஆங்கில ஆசிரியராக பணியாற்றினார். ஆசிரிய பணியை இடைநிறுத்தி பத்திரிகை துறையிலும் அரசியலிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார் அண்ணா. பெரியாரின் சிந்தனையை கையிலெடுத்த அண்ணா சமூக நீதியை நிலைநாட்ட அரசியல் அதிகாரம் மட்டும்தான் ஒரே வழியாக இருக்கும் என தீர்க்கமாக நம்பினார். அதன்படி திராவிட முன்னேற்ற கழகம் என்று தனி கட்சியை தொடங்கி அரசியல் தளத்தில் மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்பதை முன்வைத்தார். மதராஸ் மாநிலத்தின் கடைசி முதல்வரும் தமிழ்நாட்டின் முதலாவது முதலமைச்சருமானவர் அண்ணா. எப்படி என்றால், மதராஸ் மாநிலம் என்ற பெயர் கொண்ட தமிழகத்திற்கு தமிழ்நாடு என புதிய பெயரை சூட்டியதே இவர்தான். இந்திய நாடு குடியரசு நாடான பிறகு காங்கிரஸ் அல்லாத ஆட்சி அமைத்த முதல் திராவிட கட்சி தலைவரும் அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்தவரும் இவரே. நாவல், கட்டுரை, நாடகம் ஆகியவற்றில் மிகவும் கைதேர்ந்தவர். இவரது நாடகங்கள் இன்று வரை பலராலும் ரசிக்கப்படுகின்றது. தமிழ் மொழி மீது மிகுந்த பற்றுடைய இவர் ஓர் இதழாளர் மற்றும் மிகச் சிறந்த பேச்சாளர். குற்றம் என்றால் குற்றம்தான் என்று சொன்ன மரபின் வழி வந்து கொண்டிருக்கிறான். தமிழகம் மட்டுமல்லாமல் இந்திய அளவில் பிரதான ஆளுமையாக திகழ்ந்த இவர் 1969 ஆண்டு பிப்ரவரி 3 தேதி தனது இன்னுயிரை நீத்து காலமானார். 1,50,00,000 மேற்பட்ட மக்கள் இவரது இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டது இன்றும் பிரமிப்பை ஏற்படுத்தும். இப்படி ஓர் உன்னத தலைவன் அறிஞர் அண்ணாவின் நினைவு தினம் இன்று. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.